எங்களோட தொழிலில் வந்து டிவி விற்கிற பையன்கள் வந்து ரோட்டில் நடக்கிறவங்க வரைக்கும் தெரியும். நாங்கள் வந்து வெற்றியை பார்த்துருக்குறோமா இல்லை தோல்வியை பார்த்துருக்கோமா அப்படிங்கிறது வந்து கீழே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். நாங்கள் ஒளிஞ்சு மறைக்க முடியாது, என் மூஞ்சியை மறைச்சிட்டு நான் வெளியில் போக முடியாது. ஸோ அந்த வெற்றி தோல்வியை ஏற்றுக்கிட்டு தான் வந்து நான் வெளியில் போகணும், உள்ளே வரணும். அது அத்தனை பேரும் இருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸும் அதை உணர்ந்து பண்ணாங்க. நான் வந்து தேவி ஸ்ரீபிரசாத் அவர்கள் வந்து பெரிய சப்போர்ட், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தது, படத்தோட சாங் வந்து எவ்வளோ கொடுத்து கேட்டாலும் வந்து கொடுத்துட்டே இருந்தார். எடிட்டிங் பார்த்தீங்கன்னா விடி விஜயன் சார் வந்து ஃபுட்டேஜ் கணக்கெலாம் சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமாக அசந்து போயிட்டேன். சில டிஜிட்டல் கேமராஸ்லாம் யூஸ் பண்ணோம், சில வாட்டி வந்து ஷார்ட் போயிட்டுருக்கும்போதே வந்து அதை ஆஃப் பண்ண மாட்டோம், போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அடியை வந்து ஒரு படம்னா வந்து 14,000 ஃபீட் தான், பட் 1 lakh ஃபீட் கிட்டே வந்து டிஜிட்டலாக வந்து போயிட்டுருக்கும். ரஷ்யா அந்த 1 லட்சம் அடிக்கு மேலேயும் பார்த்து அதுலேருந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸ் பொறுக்கி பொறுக்கி போட்டிருக்காங்க. அது மாதிரி மல்டிபிள் கேமரா செட்டப்ஸ்லேருந்து அவ்வளோ ஃபுட்டேஜ் வந்து ஹரி சார் வந்து விஜயன் சார் ஜெய் கூட வந்து உட்காந்து இந்த படத்தை அசம்பிள் பண்ணது வந்து அது இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு போர், இன்னொரு ஒரு உலகம் அது. எனக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்தது வந்து கண்டிப்பாக நாசா சார் அவர்கள். கமல் சாரை பற்றி ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க, அது வந்து எனக்கு பயங்கர பூஸ்ட் பண்ணிச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது எனக்கு நாசா சார் எனக்கு ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி, அவர் எல்லா விஷயங்களும் தெரியும், நான் பண்ணுற எல்லா விஷயங்களும் நடிகனா தாண்டி என்னோடய பர்சனல் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நாசா சாரோட நான் பகிர்ந்துப்பேன், அட்வைஸ் கேட்பேன். அப்போது கமல் சாரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பற்றி சொன்னார், வியந்து பார்த்தேன், என்னடா நம்மலாம் என்னடா பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவர் அப்படி பண்ணியிருக்கும் போது வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கமல் சாரோட விஷயம் கேட்கும்போது வலிச்சுது, பட் அவர் எழுந்துச்சு நின்ன விதத்தை வந்து நாசா சார் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு எனர்ஜி, ஒரு பெரிய ஒரு டானிக் கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ எல்லாருமே இந்த சக்ஸஸ்க்காக வந்து ஃபிசிக்கலாக இல்லை வந்துட்டு போனோம், நடிகனா மட்டும் இல்லாமல் ஒரு ஆத்மாத்தமாக ஒரு அவங்களோட ஆசீர்வாதம் வந்து பெரிய விஷயமா இருந்தது எனக்கு இந்த படத்தை வந்து நகர்த்திட்டு போகிறதுக்கு. இட்ஸ் அ பிக் பிக் பிளெஸ்ஸிங் பப்ளிக் கிட்ட இருந்து. இந்த ஹரிசா சொன்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் வந்து இந்த வெற்றி நாங்கள் வந்து பார்க்கவே முடியாது. எனக்கு பர்சனலாக இது ரொம்ப தேவைப்பட்ட வெற்றி. இதே வெற்றி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கொண்டாடுறாங்க, தியேட்டர் ஓனர்ஸும் கொண்டாடுறாங்க போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அது சொல்லணும், மேபி பர்சனலான விஷயமா இருக்கலாம், பட் நான் பெருமைப்படுற விஷயங்கள் இவை. 12 வருஷமாக ஜோவும் எனக்கு தெரியும், முதல் வாட்டி என் படத்தை பார்த்து ஜோ கை தட்டி பார்க்குது. இது வரைக்கும் ஒரு 4 வாட்டி பார்த்துட்டாங்க, என் படத்தை கல்யாணத்துக்கு அப்புறமா பார்த்ததில்லை, எந்த படத்தையும் பார்த்ததில்லை. இந்த படம் பார்த்துட்டு கை தட்டினாங்க, அது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அம்மா முதல் வாட்டி வந்து என் படத்தை பார்த்துட்டு சிரித்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க, அது எனக்கு நான் ரொம்ப பெருமைப்படுற விஷயம். தங்கச்சி தம்பி எல்லாருமே வந்து ரொம்ப பெருமையாக நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க, அது எனக்கு பெரிய தெம்பு கொடுக்குற விஷயம். அண்டு அப்பா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாங்க, அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் அப்பா யூஸ் பண்ணதே கிடையாது, அது கொஞ்சம் பர்சனலான விஷயம். பட்டு அப்படி ஒரு வார்த்தை அப்பா சொல்ல வச்சது வந்து ஹரி சார். உன்னை என்னச்சு எனக்கு பெருமையாக இருக்குன்னு முதல் வாட்டி அப்பா சொன்னாங்க, அந்த வார்த்தையை சொல்ல வச்சது வந்து ஹரி சார். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார், எங்கள் அப்பா முன்னாடி நான் வந்து பெருமையாக நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தது நீங்கள். ஸோ தேங்க்யூ ஹரி சார். ஸோ இந்த வெற்றி வந்து சும்மா அப்படி வந்த வெற்றி கிடையாது, எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. நான் என் பையனை கூட்டிகிட்டு போவேன், என் பொண்ணை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிற மாதிரியான ஒரு கண்ணியமான ஒரு டிக்னிஃபைட் சக்ஸஸ்ன்னு சொல்லுவேன். அவர் உள்ளே வச்சுருந்த வார்த்தைகள் ஆகட்டும், அது வந்து ஒரு முழுமையான வெற்றியாக நான் பார்க்குறேன். சும்மா ஒரு ஓடிச்சு காசு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மனதார எல்லாரும் பாராட்டுறாங்க, இப்படி இருக்கணும், இந்த மாதிரியான பையன் இருக்கணும், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரியான வெற்றி வந்து எனக்கு ஒரு பெரிய வெற்றி. ஸோ இந்த வெற்றியை கொடுத்த உங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. ஸோ பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோடய மனதார் நன்றிகள். எல்லா ஸ்டேட்லேயும் போய் சேர்ந்ததுக்கும் எல்லாருக்கும் இது பெரிய வெற்றின்னு அறிவிச்சு, படம் முதல் நாள் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு நிறைய பத்திரிகை நண்பர்கிட்டருந்து மெசேஜஸும் ஃபோன்ஸும் வந்துட்டு இருந்தது. ஸோ உங்கள் படமாக நினச்சி, உங்களோட வெற்றியாகவும் நினச்சி, இந்த படத்தை இன்னும் சப்போர்ட் பண்ணி விமர்சனம் மூலமாக இன்னும் ஆடியன்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வர வைக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னோடய மனதார்ந்த நன்றிகள் சொல்லி நான் ஏதாவது யாரும் மிஸ் பண்ணலன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர் பற்றி சொல்லி ஆகணும், நானும் இந்த படத்தில் இணையிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த லக்ஷ்மண் அவர்களுக்கும், ஞானவேல், பிரகாஷ், பிரபு, அரவிந்த் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு பட்டாளமே இருக்குது, அவங்களோட உழைப்பெல்லாம் வெளியில் தெரிய மாட்டேங்குது. அவங்க இல்லாமல் இந்த ப்ரொமோஷன் கிடையாது, அவங்க இல்லாமல் இப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது, அவங்க இல்லாமல் இந்த படத்தை இந்த அளவுக்கு போய் வந்து சேர்த்துருக்க முடியாது. ப்ரொடியூஸ் பண்ணுறது நடிக்கிறது இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு தனி உலகம், அது கேட்க கேட்க தான் தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ அத்தனை பேரும் கடைசியாக வாங்கின அத்தனை புது ஸ்க்ரீன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க, ஹேட் பண்ணிட்டுருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்காங்க நினைக்கும் போது வந்து இது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக பார்க்குறேன், ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக பார்க்குறேன்.
உங்களோட நல்ல மனசுக்கும் எங்களை ஏற்றுக்கிட்டதுக்கும் சிங்கம் டூவை ஒரு பெரிய சக்ஸஸ் ஆக்குனதுக்கு மனதாக நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.